Hi students, welcome to Simple Maths. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th Maths-ல அலகு பயிற்சி 4-ல உள்ள 3வது கணக்கு பார்க்க போறோம். வாங்க கணக்கை ரீட் பண்ணலாம். O ஆனது முக்கோணம் ABC இன் உள்ளே அமைந்த ஒரு புள்ளி ஆகும். கோணம் AOB, கோணம் BOC மற்றும் கோணம் COA இன் இருசமவெட்டிகள் பக்கங்கள் AB, BC மற்றும் CA வை முறையே DE மற்றும் F இல் சந்திக்கின்றன எனில் AD into BE into CF equal to DB into EC into FA என காட்டுகன் கொடுத்திருக்காங்க. ஓகேவாமா? ஒரு முக்கோணம் அது உள்ள ஓங்கிற புள்ளி, அடுத்து மூணு கோணம் அதில் பிரிச்சிருக்காங்க AOB, BOC, COA, அதனுடைய இருசம வெட்டிகள் வந்து DEF. ஓகேவா? அது எந்த பக்கத்தில் அப்படின்னா AB, BC, CA. இதை வச்சு நம்ம முதல்ல ஒரு படம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யலாம், என்ன நிரூபிக்க சொன்னாங்களோ அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ கணக்கில் கொடுத்துருக்கிறத வச்சு நான் படம் வரைஞ்சிருக்கிறேம்மா. இப்போ இதில் வந்து நமக்கு மூணு கோணங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எதுலாம் அப்படின்னா ஏஓபி, பிஓசி, சிஓஏ. ஓகேவா? இந்த மூணுக்கு முக்கோணங்களை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், கணக்கு செய்ய போகிறோம். ஓகேவாம்மா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கோணம் வந்து ஏஓபி. ஓகேவா? அப்போ முக்கோணம் ஏஓபியில் இந்த ஓடி ஆனது டி ஓவினுடைய கோணம் ஓவின் இருசம வெட்டி. ஓகேவா? இந்த கோணம் ஓவிலிருந்து அதனுடைய இருசம வெட்டி தான் என்னது, அந்த டி. ஓகேவாம்மா? ஓவின் இருசம வெட்டி. ஓகேவா? அப்போ இருசம வெட்டி அப்படின்னாலே நம்ம கோண இருசம வெட்டி தேற்றத்தை பயன்படுத்தலாம். இதில் இருசம வெட்டி இந்த முக்கோணத்தை எடுத்திருக்காங்க ஏஓபி. ஓகேவாம்மா? அப்போ அதில் உள்ள வெளிப்பக்கங்களினுடைய விகிதம், அதாவது ஓஏ பை ஓபி ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஏடி பை டிபி. ஓகேவாம்மா? ஏடி பை டிபி. இதை வந்து நான் என்ன செய்கிறேன்னா முதல் சமன்பாடுன்னு வச்சுக்கிறேன். அடுத்தால அடுத்த ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க, முக்கோணம் பிஓசியில். ஓகேவா? பிஓசியில் இந்த ஓஇ ஆனது, ஓஇங்கிற ஒரு செங்கோடானது எதனுடைய இருசம வெட்டி, அந்த ஓவின். ஓகேவா? கோணம் ஓவின் இருசம வெட்டி. ஸோ நம்ம கோண இருசம வெட்டி தேற்றத்தை பயன்படுத்தி இதனுடைய பக்கங்கள் வந்து விகித சமம்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ எப்படி எழுதலாம், ஓபி பை ஓசி ஈக்குவல் டு பிஇ பை இசி. ஓகேவாம்மா? ஓபி பை ஓசி ஈக்குவல் டு பிஇ பை இசி. இதை நம்ம என்ன செய்கிறோம், ரெண்டாவது சமன்பாடாக வச்சுக்கிறோம். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் அடுத்தால என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த முக்கோணம் முக்கோணம் சிஓஏயில். ஓகேவாம்மா? இந்த முக்கோணத்தில் சிஓஏ, சிஓஏயில் ஓஎஃப் ஆனது அதே போல் கோணம் ஓவின். ஓகேவாம்மா? கோணம் ஓவின் இருசம வெட்டி. ஸோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கோண இருசம வெட்டி தேற்றத்தை நம்ம இதில் பயன்படுத்தலாம். கோண இருசம வெட்டி தேற்றம் என்ன அப்படின்னா வெளிப்பக்கங்களினுடைய விகிதம், அதாவது ஓசி பை ஓஏ ஈக்குவல் டு எஃப்ஏ சிஎஃப் பை எஃப்ஏ. ஓகேவா? அப்போ அதை நம்ம எழுதிக்கலாம், ஓசி பை ஓஏ ஈக்குவல் டு சிஎஃப் பை எஃப்ஏ. ஓகேவாம்மா? இதை நம்ம மூணாவது சமன்பாடாக வச்சுக்கிடுறோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மூணாவது மூணு சமன்பாடுகளையும் நான் பெருக்க போகிறேன். ஓகேவா? இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல்ல பெருக்க போகிறேன், அடுத்தால ரைட் ஹேண்ட் சைடில் பெருக்க போகிறேன். ஸோ ஃப்ரம் 1, 2, and 3. ஓகேவா? மூணு சமன்பாட்டில் இருந்து முதல்ல வலது பக்கம் இடது பக்கம் உள்ளதை பெருக்கலாம், ஓஏ பை ஓபி இன்று ஓபி பை ஓசி இன்று ஓசி பை ஓஏ. ஓகேவா? ஈக்குவல் டு அடுத்த பக்கம் என்னது, ஏடி பை டிபி இன்று பிஇ பை இசி இன்று மூணாவது சிஎஃப் பை எஃப்ஏ. ஓகேவா? எல்லாத்தையும் பெருக்கியாச்சு. இப்போ பாருங்கள், ஓபி ஓபி கேன்சல் ஆயிரும், ஓசி ஓசி கேன்சல் ஆயிரும், ஓஏ ஓஏ கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, ஒன்று மட்டும் கிடைக்குது. ஓகேவா? ஈக்குவல் டு இந்த சைடு உள்ளதை அப்படி எழுதிக்கலாம், எதுவுமே வெட்டு போகாது. ஸோ அப்படி எழுதிக்கலாம், ஏடி பை டிபி இன்று பிஇ பை இசி இன்று சிஎஃப் பை எஃப்ஏ. ஓகேவாம்மா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஒன்றுன்னு இருக்கிறதுனால இங்கே எல்லாமே பையில் இருக்குது. ஸோ நான் அதை வந்து குறுக்கு பெருக்கல் பெருக்க போகிறேன். ஓகேவா? அப்போ என்ன வரும், கீழே இருக்கிறது எல்லாம் இந்த சைடு வந்துடும், ஒன்று கூட கொண்டு பெருக்கிடுவோம். ஓகேவா? அப்போ என்ன நம்பர்லாம் வரும், என்ன எழுத்துலாம் வரும், டிபிங்கிற கோடு வரும் இன்று இசி கீழே இருக்கிறத மட்டும் எழுதுறோம் எஃப்ஏ. ஓகேவா? அதை அங்கே கொண்டு பெருக்கியாச்சு. அப்போ இங்கே மேலே உள்ளது அப்படியே இருக்கும், ஏடி இன்று
பிஇ இன்டு சிஎஃப். ஓகேவாமா? இதை தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நிரூபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டும் சமம்னு சொல்லி நிரூபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? தேர்ஃபோர் நிரூபிக்கப்பட்டது. இதை தான் நம்ம நிரூபிக்கணும். ஸோ நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிடலாம். ஓகேவாமா? ரொம்ப ஈஸியான கணக்கு தான். கோண இருசம வெட்டி தேற்றத்தில் உள்ள அந்த ப்ரூஃப், அதாவது பக்கங்கள் ஏடி, இப்போ நம்ம வந்து ஏஓபின்னு எடுத்தோம்னா ஓஏ பை ஓபி ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஏடி பை டிபி. அடுத்தால இந்த முக்கோணம் எடுத்தோம்னா மேலே உள்ளது ஓபி பை ஓசி ஈக்குவல் டு அடிப்பக்கம் பிஇ பை இசி. நெக்ஸ்ட் சிஓஏ எடுக்கும்போது ஓஏ பை ஓசி அல்லது ஓசி பை ஓஏ ஈக்குவல் டு சிஎஃப் பை எஃப்ஏ. அப்படி எடுத்து இந்த மூணையும் பெருக்கிறோம். பெருக்கும்போது நமக்கு இந்த சைடு எல்லாம் கேன்சல் ஆகிடுது, ஒன்றுன்னு கிடைக்குது. இந்த சைடு உள்ள நம்பர் பின்னத்தில் இருக்குது, அதாவது பையில் இருக்குது. ஸோ நம்ம கீழே வகுத்தல் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த ஒன்று கூட பெருக்கல்ல கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே உள்ளதா எல்லாம் எழுதி ஈக்குவல் டு இங்கே உள்ளது. இதை தான் நமக்கு சரிபார்க்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம், நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதி முடிச்சிடலாம். ஓகேவாமா? Thanks for watching.